விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ரம்மி விளையாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் வேணும். அந்த டெக் ஆஃப் கார்ட்ஸில் ஃபோர் ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஃபோர் ஷேப்ஸ் வந்து டைமண்ட், ஹார்ட், ஸ்பேட், கிளப்ஸ். அது கூட வந்து ஒரே ஒரு ஜோக்கர் இருக்கும். இப்போ நம்ம வந்து கார்ட்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். டூ பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருந்தால் போடும். ஆனால் டூ பிளேயர்ஸ் மேலே விளையாடுறது கிட்டத்தட்ட ஃபைவ் பிளேயர்ஸ் விளையாடலாம். அப்போ வந்து டூ டெக் ஆஃப் கார்ட்ஸ் வேணும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஷஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேம் யார் வேணாலும் விளையாடலாம், குட்டீஸ் கூட விளையாடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ லாக்டவுன் டைமில் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து விளையாடுறதுக்கு இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ டூ பிளேயர்ஸ் விளையாடுறதுனால ஒரு ஒரு பிளேயருக்குமே நம்ம வந்து 13 கார்ட்ஸ் போட போகிறோம். சேர்க்கணுன்றதுக்காக இவங்க இந்த கார்டு ட்ரா பண்ணாமல் இந்த கார்டு ட்ரா பண்ண போகிறாங்க. இப்போ 9 வந்திருக்கு, இவங்களுக்கு 9 வந்திருக்குனதுனால இவங்களுக்கு வேணுமா வேணாமான்னு பார்ப்பாங்க. இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது, 9 வச்சா கூட 8 வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை ஜேக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவங்களுக்கு இது யூஸ்லெஸ்னதுனால ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணணும், என்னோடய ப்ளேயில் வந்து ஒரு லைஃப் இருக்குது. ஸோ ஒரு லைஃப் செட் ஆகிடுச்சு என்னது, நான் சைடில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் நான் பார்க்கணும். டூப்ளிகேட்டில் செகண்ட் லைஃப் பார்க்கணும். செகண்ட் லைஃப்க்கு ஜோக்கர் யூஸ் பண்ணலான்றதுனால நான் வந்து இதுக்கு ஜோக்கர் வைக்க போகிறேன். இப்போ என்னோடய செகண்ட் லைஃப்பும் முடிஞ்சிச்சு. நான் வந்து இப்போ டூப்ளிகேட் பார்க்க போகிறேன். டூப்ளிகேட்டில் 2 9 எடுத்து இருக்கு, இன்னொரு 9 வந்தால் இன்னொரு ஒரு டூப்ளிகேட் ரெடி ஆகிடும். அதனால நான் இதை எடுத்துக்க போகிறேன், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கார்டு. ஸோ என்னோடய டூப்ளிகேட் கார்டும் ரெடி ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் வந்து நம்ம நான் வந்து ஒரு கார்டு இப்போ ரிட்டர்ன் பண்ணணும், எனக்கு வேணான்ற கார்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும், ப்ளஸ் ஹையஸ்ட் நம்பர் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக வரும். பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன், இதுதான் ஏஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் வரும், ப்ளஸ் ஜேக்யூகே மூணுமே 10 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நான் ஆஸ் போட்டுறேன், எனக்கு ஆஸ் வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இவங்க ப்ளே பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு வந்து ஏஸ் வேண்டான்னதுனால நெக்ஸ்ட் வந்து கார்ட் ப்ளே மேலே டெக்லேருந்து எடுக்க போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு கே வந்திருக்கு, ஒரு லைஃப் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் லைஃப் வந்ததுனதுனால நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு லைஃப் வந்துச்சு, நம்மளுக்கு இதில் வந்து தேவையில்லாத கார்டை வந்து நம்ம வெளியே டிஸ்போஸ் பண்ண போகிறோம். ஹையஸ்ட் நம்பர் எது வேண்டான்றதும் பார்க்கலாம். இதில் வந்து கியூ வந்து நம்மளுக்கு ஒரு செட் வரும், இதில் 2 7 இருக்கிறதுனால இன்னொரு 7 வந்து டூப்ளிகேட் வரும், இதில் வந்து 10 வந்தால் நம்மளுக்கு ஒரு செட் வரும், 5 வந்து எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் இதில் வந்து கே ஆஸ் இருக்கிறதுனால கியூ வந்தால் இன்னொரு செட்டு வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 5 ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வேணுமா 10 ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வேணுமா பார்த்து எது ஹையஸ்ட் பாயிண்ட்ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு 10 வேண்டாம். ஓகே, இப்போ வந்து அடுத்து என்னோடய டேர்னு, நான் விளையாட போகிறேன். இப்போ எனக்கு வந்து 10 வேணுமான்னு பார்க்க போகிறேன், எனக்கு 10 வேண்டாம், அதனால் நான் நெக்ஸ்ட் கார்டு எடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து 6 வந்திருக்கு, இது ஃபர்ஸ்ட் லைஃப், இது செகண்ட் லைஃப், டூப்ளிகேட் வந்துச்சு. இப்போ எனக்கு 6 வந்து இதில் எதையாச்சும் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டாம், இதில் இதில் வந்து ஹார்ட் 7 இல்லை ஹார்ட் 4 வரணும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது வேண்டாம், நான் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் அவங்களோட ப்ளேயில் வந்து டைமண்ட் 6 வேணுமான்னு பார்க்கலாம். இப்போ டைமண்ட் 6 வச்சா கூட அவங்களுக்கு வந்து இன்னொரு கார்டு வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அது வேண்டான்னதுனால எக்ஸ்ட்ரா மேலே வந்து ட்ரா பண்ண போகிறாங்க. பாருங்கள், இவங்களுக்கு ஜோக்கர் வந்திருக்கு, இவங்க இந்த ஜோக்கரை வந்து எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம், இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறாங்க இவங்க. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணதே வந்து 3 கார்ட்ஸ் மேலே வந்து ஒரு செட் இருக்கணும் கம்பல்சரி, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ இது வந்து செகண்ட் லைஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவங்க கார்டு ட்ரா பண்ணதுனால இப்போ டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க, இதில் எது ஹையஸ்ட்டோ அது நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து செகண்ட் லைஃப்பும் வந்துச்சுனதுனால நெக்ஸ்ட்டு இன்னொரு லைஃப் வைக்கணும்னு ஒன்றும் இல்லை, அவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கார்ட்ஸ் வந்து நம்ம இன்னொரு லைஃப் கூட செட் பண்ணிக்கலாம். எல்லா கார்ட்ஸுமே வந்து செட்டாக இருக்கணும், எதுவுமே எக்ஸ்ட்ரா கார்ட்ஸாக இருக்கக்கூடாது. இல்லை வந்து இது டூப்ளிகேட்காக நம்ம வெயிட் பண்ணலாம் டூப்ளிகேட்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த 5 கார்ட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று டிஸ்போஸ் பண்ணால், நீங்கள் கெஸ் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 10 வருமா இல்லை கியூ வருமானது கெஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விஷயம். இல்லை ஸ்மால் நம்பரே போட்டுட்டு இந்த 2 நம்பருக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து டைமண்ட் 5 போட்டுடுறாங்க. ஓகே, இப்போ எனக்கு டைமண்ட் 5 வேணுமான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி நான் 6 வச்சுருந்தேன்னா எனக்கு டைமண்ட் 5 வந்துச்சுன்னா இன்னொரு லைஃப் வந்திருக்கும், பட் ஆனால் நான் போட்டுட்டேன்னதுனால இன்னொரு தடவை வராது நம்மளுக்கு. இப்போ நாங்கள் 5 வச்சுருந்தாலும் நம்மளுக்கு 3க்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், வேணால் நம்ம எடுத்து ட்ரை பண்ணலாம். நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஹையஸ்ட் நம்பர் நான் டிஸ்போஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இவங்களோட ப்ளே, இப்போ இவங்களுக்கு வந்து ஹார்டின் கியூ இங்கே வச்சாங்கன்னா இந்த லைஃப் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஜோக்கரை வந்து வேறு இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜோக்கர் வந்து எங்கே வேணாலும் இவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டுமே தான் கம்பல்சரி, ஒரு ஃபர்ஸ்ட் லைஃபோ செகண்ட் லைஃபோ ரெண்டு லைஃப் கம்பல்சரியாக இந்த கேமில் இருக்கணும், ட்ரிப்பிள்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து செகண்ட் லைஃப் வந்து ஜோக்கர் இல்லாமலும் சேர்க்கலாம், எத்தனை லைஃப் வேணாலும் சேர்க்கலாம், பட் ஆனால் ஒரு லைஃப்பில் கம்பல்சரி 3 கார்ட்ஸ் இருக்கணும், 3+ கார்ட்ஸ் இருந்தாலும் ஓகே தான். இந்த ஜோக்கர் வந்து இவங்க இங்கே ட்ரிப்பிள்ஸ்லேயும் வைக்கலாம் இந்த லைஃப்லேயும் வைக்கலாம், பட் ஆனால் இவங்க இந்த லைஃப்பில் வைக்கிறாங்க. இந்த ட்ரிப்பிள்ஸ் வருமா இல்லை இந்த லைஃப் வருமானது கெஸ் பண்ணுங்கள், பட் ஆனால் அப்போனண்ட்டு கேம் ஆகுதா இல்லையானோ பார்த்துக்கிட்டு பாயிண்ட்ஸ்க்கு குறைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஹையஸ்ட் நம்பர் போட்டுடுறேன், இதுவும் 10 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நான் போட்டுடுறேன். இப்போ என்னோடய கேமு, என் கேமில் வந்து இந்த கிளப்ஸ் கே வந்து யூஸ் இருக்கான்னு பார்க்குறேன். என்கிட்ட எனக்கு யூஸ் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் மேலே இருக்கிற கார்டு எடுக்க போகிறேன்.
இப்போ வந்து டைமண்ட் த்ரீ வந்திருக்கு, எனக்கு கேம் ஓவர் பாருங்க. நான் ட்ரிபிள்ஸ் ஒன்று தான் சேர்த்துருக்கேன், இன்னொரு லைஃப் வந்துச்சு, என்னோட கேம் முடிய போகுது, முடிஞ்சிச்சு. இப்போ நான் இந்த செவன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். டிக் மேலே பாருங்க, ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து இது, த்ரீ ஃபோர் ஃபைவ். செகண்ட் லைஃப் வந்து இது, ஜோக்கர் வச்சுருக்கேன், ஃபைவ் சிக்ஸ், ஜோக்கர் வந்து எயிட்டு. தேர்ட் லைஃப் வந்து இது, டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். நெக்ஸ்ட் வந்து டூ கிரிக்கெட். என்னோட கேம் ஓவர். இப்போ வந்து என்னோட கேம் முடிஞ்சிச்சு. இப்போ இவங்களோட பாயிண்ட்ஸ் என்னான்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் வந்துச்சு, செகண்ட் லைஃபும் வந்துச்சு, தேர்ட் லைஃபும் வந்துச்சு. தேர்ட் லைஃப் வந்து இவங்க ஜோக்கர் வச்சு பண்ணியிருக்காங்க, டூப்ளிகேட்டுக்காக வெயிட் பண்ணாங்க, பட் ஆனால் வரவே இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா கார்டு இருக்குது. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் இவங்களோடது. ஆஸ் வந்து டென் பாயிண்ட்ஸ், வந்து ஆஸ் வந்து டென் பாயிண்ட்ஸு. இது செவன் இருந்தாலும் செவன் பாயிண்ட்டு, செவன் பாயிண்ட்டு. டோட்டலாக இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் நின்றுருக்கு. இவங்களுக்கு இவங்க பாயிண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர். இப்போ இவங்களுக்கு வந்து டூப்ளிகேட் இவங்க பண்ணவே இல்லை, பட் அதனால இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இது மட்டும் தான் வரும், ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேம் வந்து, இவ்வளோதான் ஈஸியாக இருக்குது. பாருங்கள் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யோசிச்சு நல்லா விளாண்டிங்கன்னா இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் ஆச்சு பிளேயர்ஸ் இருந்து விளாடுங்க, செம்மையாக இருக்கும் இந்த கேமு. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜோக்கர் வந்து ஜீரோ பாயிண்ட்ஸு. மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அதனோட பாயிண்ட்ஸ் அதுவே தான் வரும். டூக்கு டூ, த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஜாக் குவீன் கிங் ஆஸ் நாலுத்துக்குமே வந்து டென் பாயிண்ட்ஸ். இது டென் 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 பாயிண்ட்ஸ். இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு கார்டு நீங்கள் சேர்க்கலையான்னா கேமில் இதெல்லாம் பாயிண்ட்ஸ் கவுண்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.